ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அளவு ஷார்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு ஈஸியாக நம்ம தெரியல நம்ம ஷார்ட்ஸ் கட் பண்ணி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் தெரியாதவங்களும் ஈஸியாக கட் பண்ணி தச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைட்லையுமே பாக்கெட் வைக்க போகிறோம். எப்படி பாக்கெட் வச்சு தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஷார்ட்ஸ் கட் பண்ணி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி அளவு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இந்த சைஸ் வச்சு தான் நீ கட் பண்ணி தைக்க போகிறேன். அதே மாதிரி கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மீட்டர் கிளாத் இருந்தால் போதும். நான் இப்போ அந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஃபோல்டு பண்ணோம் பார்த்திங்கன்னா ஹைட் வைஸில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஹைட் அதிகமாக இருக்குது. இந்த கிளாத் வந்து 2 மீட்டர் கிட்ட இருக்குது. நம்ம வந்து 1 மீட்டர் இருந்தால் போதும். நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட் வைஸில் வந்து ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 2 லேயர்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெண்டு லேயர் இருக்கும், 2 லேயர்ஸ் கிளாத் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம லென்த் வைஸில் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அகல சைடு ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4 லேயர்ஸ் கிளாத் இருக்கும். நம்ம 2 தடவை ஃபோல்டு பண்ணோம். ஃபஸ்ட்டு லென்த் வைஸில் ஒரு தடவை, அப்புறம் வித் வைஸில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி 4 லேயர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சைடில் ஓப்பன் சைடு, ஒரு சைடில் ஃபோல்டட் சைடு. ஃபோல்டட் சைடு வந்து நம்ம கைப்பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம அளவு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி க்ரச் ஏரியா வந்து ஓப்பன் சைடு இருக்கணும். இந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் கேப் விடணும். சைட்லையும் நமக்கு அந்த ஃபோல்டட் சைடு பக்கமே 1/4 இன்ச் விட வேண்டியது இருக்கும். நம்ம வந்து அதை கட் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணுவோம். நம்ம பாக்கெட் வைக்கணும்ல, அதுக்காக வந்து அங்கே கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணனால அங்கிட்ட 1/4 இன்ச் நமக்கு விட வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த கிளாத் வந்து சரியாக இல்லை, நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஃபோல்டட் சைடும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நான் வச்சுருக்கேன். அங்கேயும் வந்து நீங்கள் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டட் சைட்லேருந்து 1/4 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். 0.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபோல்டட் சைடு பக்கம் 1/4 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதே மாதிரி தான். நம்ம ஷார்ட்ஸோட அளவு எவ்வளோ இருக்கோ அது கீழே வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கீழே நம்ம ஃபோல்டு பண்ணி மடிச்சு தைக்கணும்ல, அதுக்காக வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடுறோம். இந்த மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் சைடு, அந்த க்ரச் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடுமே நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த க்ரச் ஏரியா சைடில் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு பக்கத்தில் வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம அவசியம் மார்க் பண்ணிட்டே போகிறேன். இந்த மாதிரி மேலேயும் அந்த க்ரச் ஏரியா முடியுது பார்த்திங்களா, அங்கேயும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதோட அளவு எவ்வளோ இருக்கோ அதோட வந்து 1 இன்ச்சை நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ பாதி வரைக்கும் நம்ம அப்படியே 1 இன்ச் மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கீழே 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. ஏன்னா மேலே எலாஸ்டிக் இருக்கனால நிறையா சுருங்கியிருக்கும். ஆனால் அங்கனுக்குள்ள நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ண முடியாது. நீங்கள் கீழே அந்த பாதி அளவுக்கு எவ்வளோ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிங்களோ அதே அளவுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸ்ட்ரைட்டாக மேலே எவ்வளோ வித் இருக்கோ அதை நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா அது நமக்கு சுருங்கியிருக்கு. எலாஸ்டிக் வச்சுருக்கனால நல்லா சுருங்கியிருக்கும். ஆனால் மேலே பார்க்காம அந்த க்ரச் ஏரியா கிட்ட நம்ம எவ்வளோ வச்சோமோ அந்தளவுக்கே நீங்கள் அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. இப்போ மேலே இடுப்புக்கிட்ட அந்த எலாஸ்டிக் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மேலேயும் நமக்கு வந்து அந்த மேலே எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்கும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தேவையான மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து நம்ம அந்த 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா அதோட சேர்த்து தான் நீங்கள் கட் பண்ணணும். நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த மேலே நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல அது, அப்புறம் கீழே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியறதுக்காக நம்ம அந்த மாதிரி லைன் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன், இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம லைன் ஸ்ட்ரைட்டாக இல்லாதக்கா, கிளாத் வந்து சரியாக இல்லைன்றக்கா கீழே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருந்தோம், அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த ஃபோல்டட் சைடில் இருக்கிறத கட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பாக்கெட் வைக்கல அப்படின்னா நீங்கள் இப்படியே எடுத்து இப்படியே தச்சுக்கலாம். இப்போ நம்ம பாக்கெட் வைக்க போகிறோம் அப்படின்னால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இப்போ நம்ம பாக்கெட் வைக்க தேவையில்ல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. அப்படியே ஜாயின் பண்ணி தச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து 4 பீஸ் கிடைக்கும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு இந்த மாதிரி தனித்தனியாக 2 பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் நம்ம அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு 2 பீஸ் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாக்கெட் வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாக்கெட் வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடில் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4 லேயர் கிளாத் எடுத்துக்கோங்க. 4 கிளாத் எடுத்துக்கோங்க. அதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச் இருக்கணும். அகலம் வந்து 7 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ மேலேருந்து ஒரு 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்கெட் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியல அப்படின்றப்ப நம்ம அந்த ஷார்ட்ஸில் வந்து உள்ளே பாக்கெட் இருக்கோம்ல, நீங்கள் அதை போட்டு கூட நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே இருக்க ராங் சைடு பக்கம் பாக்கெட் இருக்கும் பார்த்திங்களா, அது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அந்த 6.5 இன்ச் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அங்கேருந்து இந்த மாதிரி வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த வளைவு எப்படி இருக்கும், அந்த ஷேப் எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ண சொல்கிறேன்.
இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு பாக்கெட் கொஞ்சம் ஹையர் லென்த் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். 10 இன்ச்சுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஒரு 12 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் பாக்கெட் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். அப்புறம் மேலேருந்து ஒரு 6.5 இன்ச் மார்க் பண்ணணும், அதில் கட் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த வளைவார்க்கு ஏரியாவில் மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்கெட் வைக்கிற கிளாத் வந்து மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி 4 கிளாத் இருக்கும். ஒரு சைடுக்கு வந்து 2 கிளாத் தேவைப்படும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம எடுத்து வைக்கணும்னு சொன்னேன். ஒரு சைடில் இருக்க ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் பேக் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் தான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தைக்க போகிறோம். ஆனால் பேக் பார்ட் நமக்கு தேவை கிடையாது. ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாக்கெட் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ மேலே ஃப்ரண்ட் பார்ட்டில் மேலே வந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் 4 இன்ச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எலாஸ்டிக் வச்சு மடிச்சு தைக்கணும். அதுக்காக வந்து இப்போ 4 இன்ச் போயிடும். அதனால் அந்த 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அந்த பாக்கெட் கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அதை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. மேலே மேல் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு சைடுலையுமே, மேலே கீழே ரெண்டு சைடுலையுமே நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அகல சைடுலையும் இந்த பக்கமும் ஒரு 1/2 இன்ச்சு, மூணு சைட்லேயும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண லைன் மேலே நம்ம ஒரு தையல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூவ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நம்ம மார்க் பண்ண லைனை தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த எண்டிங் பாயிண்ட் வரப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணி தைங்க. அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்லாம் அழகாக கிடைக்கும். இப்போ நான் தைக்கிற மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி பின்னு எடுத்துடலாம். பின்னு எடுத்துகிட்டு நம்ம அந்த கட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த பா மாதிரி வருதெல்லாம், அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் தான் உங்களுக்கு டேர்ன் பண்ணுறப்போ அதை உங்களுக்கு ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கட் கொடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ அதை டேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டேர்ன் பண்ணுறப்ப நல்லா எடுத்து விடணும். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பா மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ நம்ம நெக்லெலாம் திருப்பவும் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு அழகாக ஷேப் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஒரு தையல் போட போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு இந்த மாதிரி ஒரு சைடில் ஆரம்பித்து இன்னொரு சைடு வரைக்கும் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அப்புறம் தச்சு எடுத்துட்டோம். இப்போ தச்சு எடுத்ததுக்கப்புறம் லாங் சைட் பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ ஒரு சைடில் வந்து 2 பீஸ் நம்ம தேவைப்பட சொன்னேன் பார்த்திங்களா. இப்போ இன்னொரு பீஸை எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸை எடுத்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதோட ரைட் சைடும் இதோட ரைட் சைடும் உன்னோட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றி தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவில் மட்டும் தான் தைக்கணும். அந்த பாக்கெட் ஓப்பனிங் பக்கம் நம்ம தைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ நான் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிங்க. இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கோங்க. வளைவாக கட் பண்ணிதான் பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் தையல் போடணும். நம்ம அந்த பக்கம் போட்டோம்னா பாக்கெட் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்காக வந்து சுற்றி அந்த வளைவாக இருக்க ஏரியாவில் மட்டும் நான் தைக்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச் மட்டும் தையல் குட்டி நீங்கள் சுற்றி தையல் போட்டுக்கோங்க. இப்போ தைச்சதுக்கப்புறம் பின்னு எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி பாக்கெட் வச்சு தச்சு எடுத்துட்டோம். நமக்கு வந்து பாக்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பீஸை வந்து பேக் பார்ட்டோட அட்டாச் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம அந்த கட் பண்ண உள்ள ஃபோல்டட் சைடு கட் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து பேக் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டோட ரைட் சைடு வந்து நம்மளை பார்த்துருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தச்சிருந்தோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தோட ராங் சைடு வந்து மேலே இருக்கும், நம்மளை பார்த்துருக்கணும். ரெண்டோட நல்ல சைடு வந்து உன்னோடனு பார்த்துருக்க மாதிரி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வச்சுருங்க. இதே மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த 1/2 இன்ச் மட்டும் தையலுக்கு விட்டுட்டு நம்ம தைக்க போகிறோம். அந்த பாக்கெட் வர இடத்துல வந்து நீங்கள் பார்த்து தைங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம தையல் விட்டு தைக்கணும். நீங்கள் ரொம்ப தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கீழே இருக்க பாக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக வச்சு தைங்க. இந்த மாதிரி ரெண்டோட நல்ல சைடுமே உன்னோட ஒன்று பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டோட நல்ல சைடு உன்னோட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம தைக்க போகிறோம். இப்போ தைக்கிறப்ப மட்டும் நீங்கள் அந்த பாக்கெட் வர இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி தைங்க. ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுறோம் அப்படின்னா அந்த 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் கரெக்டாக தைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சைடு காலுக்கு தேவையான ஃப்ரண்ட் பார்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தைக்கிறப்ப பாருங்கள் கரெக்டாக பாக்கெட் ஓப்பனிங் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி தைக்கிறப்போ உங்களுக்கு அந்த பாக்கெட் ஓப்பனிங் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஒரு சைடில் இப்போ தைச்சோம் பார்த்தீங்களா, இப்போ ஒரு சைடு காலுக்கு தேவையானதை நம்ம தச்சு முடிச்சிட்டோம் ஃப்ரண்ட்டு பேக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் இப்போ நமக்கு ஒரு சைடுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு தைக்காமல் இருக்குது. அதுலேயும் அதே மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல, மேலேருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ண சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த அந்த பேக்கெட் எடுத்துக்கோங்க, அது அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்திங்களா, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், மேலேயும் கீழே ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச், இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையல் போட்டோம். தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மால் கட் கொடுத்தோம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு அதை காமிச்சனால இப்போ தைக்கிறத நான் காமிக்கலை, இப்போ நான் உங்களுக்கு சும்மா சொல்லி மட்டும் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பாம்பு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நீங்கள் டேர்ன் பண்ணுறப்ப அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு காலுக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரு சைடு காலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தச்சு முடிச்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடு காலுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம வச்சு தைக்கிறோம். ஃப்ரண்ட் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தச்சுட்டு உள் பக்கமாக திருப்பிட்டோம். இப்போமா திருப்பினதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போமா தைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கீழே வச்சுக்கோங்க, பேக் பார்ட் வந்து மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் நீங்கள் தையல் போட போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ ரெண்டு சைடுக்குமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரெண்டு காலுக்குரிய ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் நம்ம ரெண்டு பீஸுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து நம்ம பாக்கெட் வைக்கிறனால தான் இந்த மாதிரி கட் பண்ணோம். சப்போஸ் நம்ம எடுக்கலை, பாக்கெட் வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் கட் பண்ணோன்னே நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாக்கெட் வைக்கலை அப்படின்றப்ப நீங்கள் இந்த மாதிரி இந்த கிரச் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டோட கிரச் ஏரியாவும் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இதோட ரெண்டோட ரைட் சைடுமே உன்னோட ஒன்று மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ பாக்கெட் வைக்கிறனால தான் உங்களுக்கு இவ்வளோ வேலை, இல்லாட்டினா நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் பாக்கெட் வைக்கலை அப்படின்றப்ப கட் பண்ண உடனே இந்த ரெண்டு கிரச்சையும் ஜாயின் பண்ணிக்கோ. ரெண்டோட நல்ல பக்கமும் உன்னோட ஒன்று மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த ரெண்டு கிரச் ஏரியா மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கட் பண்ண ஏரியாவில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து உன்னோட ஒன்று பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேலேருந்து நம்ம கிரச் ஏரியா ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த கிரச் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடில் தச்ச மாதிரி இன்னொரு சைடில் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு சைடுமே நம்ம கிரச் ஏரியாவில் தச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக எடுங்க. தனித்தனியாக எடுக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். நமக்கு வந்து அந்த ஷார்ட் ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே வந்து மடிச்சு தைக்காமல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழே மடிச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், அதனால் வந்து மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 இன்ச் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டு சைடிலையும் இங்கே தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடிலுமே தச்சு எடுத்துட்டேன். இப்போ ரெண்டு சைடிலையும் தச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த கீழே வந்து ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பனிங் ஏரியாவே நீங்கள் தச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடில் கீழேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தைக்கிறப்போ வந்து நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அந்த கிரச்சு கிட்டே வரப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம விட்டால் போதும். இந்த மாதிரி நீங்கள் கிரச்சு ஏரியா கிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு கீழே வரப்போ மட்டும் இந்த மாதிரி 1 இன்ச்சில் நீங்கள் தைங்க போதும். இப்போ ஒரு சைடில் ஆரம்பித்து நம்ம இன்னொரு சைடில் முடிச்சிடலாம். இப்போ இன்னொரு சைடில் முடிக்கிறப்ப கொஞ்சம் சிக்ஸக் தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ கீழே எல்லாமே எல்லா சைடும் தச்சு முடிச்சுட்டு மேலே வந்து எலாஸ்டிக் வைக்க போகிறோம். இப்போ எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோல்டு பண்ணி தச்சுட்டு அதுக்கப்புறம் நாடாக கொடுக்குற மாதிரி நம்ம எலாஸ்டிக் இன்செர்ட் பண்ணுவோம். அது ஒரு மெத்தடு. அது நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டுட்டேன். ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்னொரு மாடல் பார்க்க போகிறோம். இப்போ அந்த மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ் வந்து அளவு ஷார்ட்ஸ் வந்து எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதோட எலாஸ்டிக் வந்து நம்ம அளவு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ எலாஸ்டிக்கோட அளவு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சைடில் தான் வச்சு பார்க்குறேன். இப்போ ஒரு சைடில் வச்சு பார்க்குறப்ப வந்து நமக்கு எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு மடங்கு நம்ம எடுக்கணும். இப்போ மாதிரி ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ இன்னொரு மடங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு கொஞ்சம் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ரெண்டு எலாஸ்டிக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறப்போ வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். ஆனால் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அந்த எலாஸ்டிக் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதோட வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ரெண்டே சேர்த்து தப்பீங்களோ அந்த எலாஸ்டிக் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கணும். அப்புறம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படணும். அந்த அளவுக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ எலாஸ்டிக் வச்சு வைக்கணும் தெரியாது அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரி அந்த அளவு பேண்ட்டில் அளவு ஷார்ட்ஸில் வந்து எவ்வளோ இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டு எலாஸ்டிக்கையும் ஒன்றுக்கு மேலே வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எலாஸ்டிக் வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 தையல் போட்டிங்க அப்படின்னா தான் பிரியாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் தைக்கிற மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு எண்டையும் நம்ம தச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி தச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அதோட சென்டர் மார்க் பண்ணுங்கள். இப்போ 2 ஃபோல்டில் இருக்குது. இப்போ இதோட சென்டர் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நான் தச்ச இடத்துல ஒரு சென்டர் பாயிண்ட் வரும். இப்போ இது ஒரு பாயிண்ட் வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 லேயர்ஸில் இருக்குது. இப்போ இதை வந்து இதோட சென்டரையும் மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இடத்துல மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எலாஸ்டிக்கில் வந்து 4 இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம், தச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் வந்து நமக்கு அந்த 4 பாயிண்ட் தெரியுது. ஏன்னா நம்ம சென்டரில் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருப்போம். அப்புறம் ரெண்டு சைட்லேயுமே ஜாயின்ட் இருக்கு, அதனால் அப்படியே தெரியுது. இப்போ வந்து நம்ம இதோட வந்து அந்த 4 பாயிண்ட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கலாம். இப்போ ராங் சைடு பக்கம் வச்சுக்கோங்க. ராங் சைடு வந்து மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் விட்டுருங்க.
இப்போ மேலே அந்த 4 இன்ச் விட்டுட்டு அது கீழே வந்து எலாஸ்டிக் வச்சுருங்க. எலாஸ்டிக் வச்சுட்டு இப்போ நான் பின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் இப்போ எலாஸ்டிக்கோட செகண்ட் பாயிண்ட்டும் நம்ம அந்த ஷார்ட்ஸோட அடுத்த பாயிண்ட்டும் அடுத்த பாயிண்ட் இடமும் வர மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 இடத்துல பின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நம்ம நார்மலாக இன்னொரு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மெத்தட் கூட பண்ணலாம். இப்போ நம்ம 2 மெத்தட் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இன்னொரு இடத்துலையும் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிடுவோம். நம்ம எலாஸ்டிக் வந்து எவ்வளோ இன்சர்ட் பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம நாடா கொடுக்குற மாதிரி கொடுப்போம். அது வந்து பேசிக் மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல், நம்ம அடுத்து நல்லா தச்சு பழகிட்டோம் அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரி தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது மாதிரி தச்சதுக்கு பின் பண்ணதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா பின் பண்ணால் கூட சில நேரம் உங்களுக்கு அது அவுந்துடும், சரியாக இருக்காது. அதனால் வந்து நம்ம தச்சு எடுத்துடலாம். நம்ம பின் 4 இடத்துல பின் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த 4 இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு தையல், ஒரு 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு தையல் மட்டும் போட்டால் கூட போவோம், ஏன்னா நம்ம திருப்பி தைக்க தானே போகிறோம். அதனால் வந்து இந்த பின்னு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கரெக்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பின் பண்ணி இந்த 4 இடத்துலையுமே தையல் போட்டு எடுத்துட்டோம். இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம மேலே 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த கிளாத் வந்து அப்படியே உள்பக்கமாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படி நான் ஃபோல்டு பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, இதே மாதிரி நம்ம தச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். தைக்கிறப்போ வந்து நல்லா எலாஸ்டிக் வந்து நல்லா இழுத்து தைக்கணும். இப்போ இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து அப்படியே உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிடுங்க. உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் தைக்கிற மாதிரி தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே மட்டும் நம்ம ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். தைக்கிறப்போ மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து நம்ம தைக்கணும். நீங்கள் அப்படியே தைக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க. எலாஸ்டிக்கை நல்லா பிடிச்சிட்டு நம்ம இழுத்து தைக்கணும். இந்த மாதிரி 2 கையில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் பின்னாடி ஒரு கை, முன்னாடி ஒரு கை வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 கையிலும் எலாஸ்டிக்கை பிடிச்சிட்டு நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த பாயிண்ட் வரும், திருப்பி இந்த பக்கம் இருக்கதா அப்படி நம்ம இழுத்து தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த மேலே ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இன்னொரு மெத்தட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மெத்தடில் தச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக தச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக எலாஸ்டிக் வச்சு தச்சு எடுத்துட்டோம். இப்போ எலாஸ்டிக் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து ஷார்ட் சரி ஆயிரும். இப்போ நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இது ஈஸியான மெத்தடில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்து வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு மெத்தடில் எப்படி கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் ஷார்ட்ஸ் வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அளவு ஷார்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கட் பண்ணி தைச்சிடலாம். நீங்கள் டெய்லரிங் தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் மிஷின் இருந்தாலே போதும். இதில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.